பேர் சாரத்தை அவுத்து போட்டு எவராது கீழே விழுந்து நடிக்கிறது. கொத்தனாரு கேக்க மாட்டான், அவன் மண்டு அவனுக்கு தெரியாது, இந்த விஷயம் தெரியாது. நல்லா அவன் 40% மேல்டாப்ல சொல்லிட்டு போயிட்டான். அவனுக்கு தான் இது தெரியணும். எந்த வீடு கட்டினாலும் எங்க வீட்டுல அப்படி கட்டி எல்லாம் பிஞ்சிட்டு டைல்ஸ் போட்டிருக்கான் ரெண்டு தர டைல்ஸ் உளுந்துட்டு கொத்தி போடணும். டைல்ஸ் போடையில் கொத்தி அல்லது இப்படி நத்தாலும் குத்தலமாக கோடு போட்டிருக்காங்க, அப்படி இருக்கணும். எதுக்கு இப்படி கோடு போட்டதோ அப்போ தான் பிடிக்கும் அந்த ஓட்டையில் போய் பிடிக்காது. சில பில்டிங் கடையில் எல்லாம் தேய்ச்சி விடுவோம் பாரு, அப்படி தேய்ச்சி விடுவாங்க. தேய்ச்சி விட்டால் பிடிக்காது, புரிஞ்சுட்டா எதுக்கு கோடு போட சொல்லுது? கோடு போட்டால் தான் பிடிக்காது. அதை கேட்க மாட்டான், இவன் பெரிய திமிர் பிடிச்சவன் கேட்க மாட்டான். ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கல, இந்த நியூஸ் தெரியணும். எதுக்கு தூக்கம்னா கரெக்டா சொல்ல முடியல, உத்தனமா பதில் சொல்லிட்டு போறான். எனக்கு தெரியணும் இதே இங்க வந்து எத்தனை விஷயம் நீங்க கத்துக்கிட்டியா? மூடி எங்க எங்க போட்டேன், கீழே விழுந்துட்டா மூடி அங்க வை எல்லாம் பாட்டுல. இல்லை ஒரு விஷயம்னா சரி கற்றுக்கிடன்னு நினைக்க மாட்டான், தரமாட்டா ஈஸியாக சொல்ல முடியாது. அவன் தான் தான் தலைவன் நினைப்பான். சரி ஒரு விஷயத்த கற்றுக்கிடாமே அப்படி கிடையாது. ஆமாம் அப்போ நல்லா பேர் வாங்கணும்ல, வீடு கட்டி கொடுத்தா. இல்லை பேர் நல்லா தர போட்டால் 100 வருஷம் அப்படி இருக்குன்னு சொல்லணும்ல அடுத்தவன். அப்போ இப்படி டெக்னிக் யூஸ் பண்ணால் தானே நல்லா வரும் தர. சும்மா நீ மேல்டேப்ல வச்சுட்டு போனேன்டா, தண்ணி ஊற்றி கழுவையில மறுநாள் பிஞ்சுக்கிட்டு வந்துடும். தண்ணி ஊற்றி கழுவாங்கல்ல வெள்ளி செவ்வாய்க்கு, கோயிலுக்கு வெள்ளி செவ்வாய் கழுவாங்க, அந்த கூட பிஞ்சுக்கிட்டு வந்துடும். நான் போட்டுக்காம பாரு சிமிண்ட புறம் தின்னுமா, இந்த சிமிண்ட இருக்கான் பாரு, கொஞ்சமா இருக்கான் பாரு. அதான் சிமிண்ட புறம் கழுவான் இருப்பானுமே, நான் கொடுப்பேன் சிமிண்டு. அங்கே போட்டுக்கிட்டு வர்றதை நான் பார்த்துக்கிட்டா இருக்கேன், முன்னால போய் உட்காந்துக்கிட்டு. இல்லை மத்தையில் கூட கொஞ்சம் சிமிண்டு இருக்குன்னு, சிமிண்டு இருக்கா பேர மண்ணு கொஞ்சமாக அப்படி ஏமாத்த தானே. ஒரு பேச்சுக்கலை பேரோட என் வீட்டுக்கு வரணும் நாளே தான், ஒரு காலம் தெரியாமல் இருந்தேன். இப்போ செருப்பு பிஞ்சிடும், கேளே 4 வீடு கட்டையில நினைக்கணும், வயிறு எரிஞ்சு சாகணும். சார் இந்த அக்கா வீட்டில் இருந்து நம்ம போயிட்டோமே, இப்போ நமக்கு வீடு கட்டாயத்தில் போயிட்ட அப்படின்னு ஏக்கத்தில் சாகணும், உறிஞ்சு உளும் சாகணும். அவனு தம்பி இதை மட்டும் அள்ளி போட்டுருங்கண்ணே, இதை இப்படி போட்டு அதுக்கு மேலே சிமிண்ட் போட்டால் தான் ஒட்டும். இப்போ கீப்பர் லக்கே ஜன்னோடனே இதை டைல்ஸ் அண்ட் எவரிங் வில் ஸ்டக் அப்படி அடி கீப்பர் சிமெண்ட் அப்பா. எனக்கு குறுக்கு ஒடிஞ்சிட்டு அதை இதே என் தூத்து அள்ளி, இதே 1000 ரூபா கொடுத்தாலே உடம்பு பார்க்க முடியா. அதான் நேரம் பொசு பொசுன்னு அரிக்கி, ராத்திரி 1 மணி நேரம் குளிக்கதும் செய்தான் பொசு பொசுன்னு அரிக்கி. சிமெண்ட் எல்லாம் காலியா? இந்த பாட்டில் இங்கே போடுவேனே, இது நாளைக்கு இந்த சாக்கில் வச்சு கெட்டிடணும். என்ன சருகத்தால் அங்கொண்டு போட்டு எறும்பு வந்துடும், எறும்பு. வெயிலுக்கு கொஞ்சம் குட்டியும் குடித்தா நல்லா தான் இருக்கும். என்ன இந்த தட்டத்தில் தட்டு நாய் தட்டு அது அங்கே போன எறும்பு வந்துடும். ஆனால் அந்த பாட்டில் அந்த பாட்டில் கிடக்கும், அது ஒரு ஷூட்டிங் எடுக்கணும். அப்பா இதோட சிமெண்ட் எங்கே கொஞ்சம் இருந்தது மேலையா? சரி இதை முக்கி போடுறேன், இதா இப்படி விரிச்சு முக்கிய நான் அது மேலே போடுறேன். அந்த தண்ணியில சும்மா முக்கி, இல்லை இல்லை அந்த சாக்கிலே முக்கி, ஆ தட்டிட்டு அதிலே முக்கி அதில் காய போட்டுருக்கு. சிமெண்ட் தானே, சிமெண்ட் தானே ஒன்று அதே